ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ராரா கிரியேட்டிவ். இந்த வீடியோலையும் நம்ம இல்லம் தேடி கல்வியை பற்றிய ஒரு நியூ அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டால், இல்லம் தேடி கல்வி ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஆப்பில் வந்து நம்ம ஒரே ஒரு பகுதியில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நம்ம அதை கையாளணும். ஏன்னு கேட்டால், அந்த ஒரே ஒரு பகுதியில் நம்ம ஏதாவது தவறுதல் பண்ணிட்டோம் அப்படின்னும் பட்சத்தில் நம்மளோட இல்லம் தேடி கல்வி வாலண்டியராக இருக்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லாத போயிடுவோம். அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். அந்த வீடியோ எண்டில் வர நம்ம வீடியோவையும் பாருங்கள். மேலும் வீடியோக்கு நடுவிலேயே ரைட் சைடில் டாப்பில் வர்ற அந்த ஐக்கார்டை டச் பண்ணிங்கன்னா அப்பையும் கூட நீங்கள் நம்ம வீடியோக்களை சில வீடியோக்களை நான் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை போய் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்கு போகலாம். வழக்கமாக நீங்கள் ஐடிகே ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரியும். அதில் உறுதிமொழினா என்னென்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மாணவர் சேர்க்கைனா என்னென்னு தெரியும், மாணவர் வருகைனா என்னென்னு தெரியும், கற்றல் வளங்கள்ன்றது நாம் சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் வந்து அதில் வந்து தொடர்ச்சியாக அதில் வந்து போஸ்ட் பண்ணுறதா இருந்தாங்க. பட் அதில் ஒரு வந்து கொஞ்சம் காலம்தான் வேலை செய்யுது. அதுக்கடுத்து ஜென்ரல் நாலேஜ் அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்களே தவிர அதெல்லாம் இன்னும் ஒர்க் ஆகலை. அது ஒர்க் ஆகுமா ஆகாதான்றது தெரியல. அடுத்ததாக வர்றது கோரிக்கைகள் தீர்ப்பு, அதாவது கிரிவன்சஸ். இந்த கிரிவன்சஸ் வந்து குறைகள் அப்படின்னா குறைகள் வந்து நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடம் இது. நமக்கு ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அதை நம்ம இதில் அப்ளை பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டோம்னா உடனே அது மேலிடத்துக்கு போய் சேரும். அது மேலிடத்துக்குன்ற அப்படின்னா யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிற பட்சத்தில் கலெக்டருக்கு போய் சேரும். அது ஒரு ஒரு ஆஃபீஸாக தாண்டி நேராக கலெக்டருக்கு தான் அந்த நியூஸ் போய் கிடைக்கும். இல்லம் தேடி கல்வியை பற்றி ஏதேனும் குறைகளோ இல்லை ஏதேனும் உங்களுக்கு கோரிக்கைகள் வேணும் அப்படின்னா அதில் நீங்கள் வந்து அதை போஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் எழுதி அதில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது டைரெக்டாக கலெக்டர் பார்க்குறதுக்கு அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த காலம். அதுக்கு அடுத்த காலம் கற்பித்த பாடங்கள். நம்ம என்னென்ன கற்பிச்சிருக்கோம், நம்ம என்னென்ன சொல்லி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத அதில் நோட் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அதெல்லாம் இன்னும் ஒர்க் ஆகலை. அதுக்கடுத்து அவங்க நம்மளுக்கு அனுப்புகிற மெசேஜை பார்க்குறதுக்காக இந்த இன்பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. இது எதுவுமே இன்ன வரைக்கும் ஒர்க் ஆகலை. ஆனால் அந்த கோரிக்கைகள் தீர்ப்புன்றதுக்கு அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னா இந்த கோரிக்கைகள் தீர்ப்பில் ஒருத்தவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம், இது உண்மையாக நடந்த விஷயம். ஒரு வாலண்டியர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கோரிக்கைகள் தீர்ப்பில் எங்களுக்கு எப்போ சேலரி போடுவாங்க, இன்னும் எங்களுக்கு சேலரியே போடலை, நான் அப்ளை பண்ணி நான் கிளாஸ் ஆரம்பித்து 3 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு கோரிக்கையை ஃபில் பண்ணி அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சென்ட் பண்ணதால் என்ன ஆச்சுன்னா அது வந்து நான் சொன்ன மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த மெசேஜ் மட்டும்தான் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குமோ தவிர அந்த மெசேஜை பிரித்து யாரும் பார்க்க மாட்டாங்களா. இது கலெக்டருக்குரிய மெசேஜ் அப்படிங்கிறதால அந்த மெசேஜ் மட்டும் டைரெக்டாக அவங்கவுங்கள ஃபார்வேர்டு பண்ணி விட்ருவாங்களா. அதை ஃபார்வேர்டு பண்ணதுமே அது கலெக்டர்கிட்ட போய் கிடச்சிருக்குது. கலெக்டர் அதை பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவங்களுக்கு கீழ் உள்ள அதிகாரிகளுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார் ஏன் இந்த மாதிரி சேலரி போடாமல் இருக்காங்கன்ட்டு. அதுக்கு உள்ள அதுக்கடுத்து கீழே அதுக்கடுத்து கீழேன்ட்டு வரும்போது கடைசியாக அந்த புகார் வந்து யாருக்கிட்ட வந்து கிடைக்குதுன்னா இந்த ஏரியாவிலேருந்து இந்த வாலண்டியர் வந்து இந்த ஸ்கூல்லேருந்து அவங்க வாலண்டியராக இருக்காங்க, அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட தான் அந்த நியூஸ் போய் கிடைக்கிது. நீங்கள் தான் அவங்க உங்கள் வாலண்டியராக இருக்காங்க, அவங்களுக்கு சேலரி கிடைக்கலன்ற மாதிரி அவங்களுக்கு அது அந்த செய்தி போய் கிடச்சதுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு அவங்கள வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க. அதாவது இல்லந்தேடி கல்வியிலேருந்து அவங்கள நீக்கிட்டாங்க. ஏன் நீக்கிட்டாங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம் எங்கே சொல்லணும், குறைகள் எப்பேற்பட்ட குறைகள் இருந்தாலுமே நம்ம சொல்லக்கூடிய இடம் எதுவாக இருக்கணும்னா நாம் வந்து நம்ம ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட மற்றும் அந்த ஸ்கூலில் இருக்கிற வேறு டீச்சருங்கள்ட்ட தான் நம்ம வந்து இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு குறைகளாக இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் சொல்லி அதை ரெஃபர் பண்ணிக்கணுமே தவிர அதை நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து இந்த குறைகள் தீர்ப்பில் சொல்லி அப்படி சொல்கிறோம்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அவங்க வந்து ஒரு கண்டிப்புக்கு ஆளாவாங்க. மேலிடத்துலேருந்து ஒரு கண்டிப்பு அந்த ஸ்கூலுக்கு வரும். அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு அவங்கள தள்ளுறதால இந்த மாதிரியெல்லாம் சம்பவம் நடக்குது. அதனால் அந்த ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதை வந்து எல்லாருக்கும் கேட்டுக்கிட்டாங்க. இந்த எஸ்எம்சி கிளாஸில் போனப்போ இதையும் ஒரு விஷயமாக சொல்லி என்ன தான் நீங்கள் வந்து புகார் பண்ணாலும் அது கடைசியாக எல்லாரையும் தாண்டி உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் உங்கள் ஸ்கூல் சரௌண்டிங்ஸ் தான் வந்து கிடைக்கும். அதுவும் நீங்கள் தான் பண்ணிங்கன்னு சொல்லி அந்த புகார் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிற போது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மனத்தாங்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து எல்லாருக்கும் ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய ப்ரெஷர் கொடுக்குற விஷயம் அப்படின்ட்டு தெளிவாக சொன்னாங்க. அதனால் யாரும் அந்த டிவிஷனுக்கு போகாதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எந்த ஒரு குறையாக இருந்தாலும் உங்கள் ஸ்கூலோட முடிச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா
நிச்சயமாக ஒரு லைக் போட்டுப்போங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. ஓகே, உங்களுக்கு ஐடிகே பற்றி நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.